எபிரேயர் எழுதின நிருபம் 2:14-15 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்திற்கு அதிபதியான பிசாசானவனை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஏன் சம்பவித்தது? இது சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு செய்த நன்மை, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழித்தாராம். மரணத்திற்கு அதிபதி பிசாசை மரணத்துக்கு அதிபதி என்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய மரணம் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளதான் கொண்டு போகப்பட்டது. அவர் சிலுவையில மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிப்படுத்துற 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோள், அந்த மரணத்தின் மேல் அதிகாரம் இப்ப எங்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ மரணத்தின் மேல் அதிகாரம், இதைத்தான் அங்க அப்படி சொல்றாரு. சரி, இதனுடைய பலன் என்ன? ஏன் மரணத்துக்கு அதிபதியா பிசாஸ் இருந்தா? எப்படி அது இயேசு கிறிஸ்து கையில வந்துச்சு? அதனால எப்படி நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களும் பிசாசுடைய ஆளுகையில இருந்துச்சு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, யோவான் 14:30, இது உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் அவனை உலகத்தின் அதிபதினே சொன்னார். உலகத்தின் அதிபதி மரணத்துக்கு அதிகாரியானவன் அப்படின்னா, ஆளுகை அவன் கையில் இருந்துச்சு. அவர் சிலுவையிலே மரிக்கும் போது அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அவர் சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக நாவல்கள் யாவும் அதிகார நாவல் யாவும் அவரை அறிக்கைப்படும்படியாக மேலான நாமத்தை அவருடைய சிலுவை மரணத்தின் போது பெற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து மறித்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் என்று பிலிப்பியர் 2:11 படிச்சீங்கன்னா நமக்கு தெரியும். அப்போ அந்த சிலுவை மரணத்துலதான் அவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது. பிதாவாகிய தேவன் அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மரணத்தின் மேல் அதிகாரம், பாதாளத்தின் மேல் அதிகாரம் எல்லாமே பிசாசுக்கு தான் இருந்துச்சு. அதனாலதான் மரணத்தின் மேலும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். அப்போ மறிக்கிற அத்தனை ஆத்மாவும் பாதாளத்துக்கு தான் போச்சு. அங்கே பிசாசுடைய ஆளுகைதான் இருந்துச்சு. அந்த பாதாளத்துல 2 பகுதி இருந்துச்சு. ஒன்று வேதனையுடைய இடம், இன்னொரு வேதனை இல்லாத இடம். ஐஸ்வர்யமான லாசரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா, லாசரு வேதனை இல்லாத இடத்துல ஆபிரகாம் இருக்கிறதா இருக்கும், அதே நேரத்துல ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா வேதனை உள்ள இடத்துல இருந்தாலும் இருக்கும். பட் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரே இருந்ததாக தான் எழுதியிருக்கும். அப்போ அந்த பாதாளம்ன்றது ஒரு பெரிய இடம். ஒன்றுக்கும் இங்கிருந்து ஒருத்தர் அங்கேயும் போக முடியாது, அங்கேயிருந்து ஒருத்தர் இங்கேயும் வர முடியாத அளவுக்கு பெரிய பிளவு இருக்கிறது. ஒரு பக்கம் வேதனையுடைய இடம், இன்னொரு பக்கம் வேதனை இல்லாத ஒரு இடம். ஆனால் மொத்த கட்டுப்பாடும் பிசாசோட கையில தான் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த உடனே காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அப்படின்னா காவலில் இருந்த எல்லாருமே நரக அந்த வேதனையில் உள்ள இருக்கிறவங்க, வேதனை இல்லாத இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க, அந்த பாதாளத்துக்குள்ள இறங்கி அங்கே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து காவலில் உள்ள அந்த வேதனை இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆத்துமார்களை அந்த பாதாளத்தை விட்டு இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து அவர்களுக்கு தான் கர்த்தர் வந்து பரதேசன்ற இடத்துல கர்த்தர் கொண்டு வராரு. அதனாலதான் கண்ணனை பார்த்து சொல்லும்பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாயின்னு சொல்றாரு. பாதாளத்துக்கு போவன் சொல்றாரு, பரதேசில இருப்பாயின்னு சொல்றாரு. அப்ப அவன் மனம் திரும்பிட்டான், அதனால பரதேசுக்கு வருகிறான். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அந்த பாதாளத்தில் வெளியே கொண்டு வராரு பாருங்க. அந்த கூட்டத்தோடுதான் அந்த மனம் திரும்பின கல்வன் கண்ணனும் அந்த கூட்டத்தோடு தான் சேர்ந்து கொள்ளுகிறான்.
இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு மரிக்கிறவர்கள் எல்லாருமே இப்போ பழைய பாட்டுல எல்லாருமே பாதாளத்துக்கு போனது போல இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிற யாருமே பாதாளத்துக்கு போக மாட்டாங்க, பரதீசுக்கு போவாங்க. பரதீசு என்பது ஆண்டவருடைய ஆளுகையில் இருக்கிற இடம், பாதாளம் என்பது பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிற இடம். நரகத்துக்குரிய மனுஷனாய் பிசாசுக்குரியவனாய் இருந்து மரிக்கிறவன் அவன் பாதாளத்துக்கு போகிறான். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் இவர்கள் பரதீசுக்குள் போறாங்க. அப்ப கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறவங்க கூட பாதாளத்துக்கு போகும்போது ஒரு பயத்தோடு போனாங்க, பிசாசோட கட்டுப்பாட்டு கூட போறமே பயந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம மரிக்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பரதேசுக்குள்ள போறதுனால மரண பயமே கிடையாது. சந்தோஷத்தோடு மரணத்தை ஒரு ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக பெற்று நேரடியாக பரதேசுக்குள்ள நுழைகிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆத்தும ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே போல மரணமும் ஒரு இன்பமான அனுபவமாகவே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எவ்வளவு மேலானது. அந்த சிலுவை மரணத்திற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நம்ம மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்கு எப்பொழுதுமே மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் எங்கள் ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை நீ உடையவராக உயிர்த்தெழுந்து ஆண்டவரே இப்பொழுது ஜீவகாலத்தெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவித்திருப்பதற்காக சோத்திரம். இப்பொழுது மரிக்கிற உமக்குள்ளாக மரிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரதீசிலே கொண்டு சென்று மகிழ்ச்சியோடு நீங்க வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு நல்லவர், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க அப்ப, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.